எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த தலைப்பு, புதுசாக கல்யாணமான மணமகள் மணமகளுக்கு எதற்காக பாலும் பழமும் கொடுக்கிறார்கள்? இந்த ஜென்ரேஷனில் யாராவது கேட்டிங்கன்னா, அது ஒரு சீரு, நம்ம பாரம்பரியமாக கொண்டு வந்துட்ருக்கோம், அது ஒரு விளையாட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருக்கும் நிறையா பேர்த்துக்கு அதோட உண்மையான விளக்கம் என்னன்னு தெரியுதில்ல. ஆனால் நம் தமிழர்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விஷயத்தையும் இருந்தது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். மணமகளுக்கு பாலும் பழமும் கொடுக்குறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, மணமகன் வீட்டில் அவங்க இருக்கிறவங்க வந்து கடுமையான சொற்கள் பேசலாம், தவற நடந்து கொள்ளலாம், எப்படி இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கணும். எப்படின்னா, மாடு எப்படி எதை சாப்பிட்டாலும் எதை பண்ணாலும் சுத்தமான பாலை, விஷத்தையே சாப்பிட்டாலும் அது சுத்தமான பாலை தான் கொடுக்கும். அந்த மாதிரி நீ கடுஞ்சொற்கள் எதையுமே மனசில் எடுத்துக்காமல் நீ வந்து நல்லா பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுறதுக்காகவும், ரெண்டாவது பழம், பழத்துக்கு பார்த்திங்கன்னா விதைகளே கிடையாது, அது வந்து இன்னொரு வாழையை சார்ந்து வாழையடி வாழையாக அந்த மாதிரி தான் வளருது. அதே மாதிரி நீயும் உன் கணவனுடன் சேர்ந்து அந்த கணவனுடைய வம்சாவிருத்தியை வளர்த்தி கொண்டு வரணும். எந்த பிரிஞ்சு போனீங்கன்னா வாழைனால தனியாக இருக்க முடியாது, அது ஒரு பிரதாரம். அந்த மாதிரி நீ கணவனுடைய இருந்து நல்லபடியாக வளர்த்தி கொண்டு வரணும், வம்சாவளியை விருத்தி பண்ணணும் அப்படிங்கிறக்காக. மணமகனுக்கு எதுக்காக கொடுக்குறாங்க? இப்போது ஒரு தயிர் பாலில் வந்து தயிர், தயிர் விட்டால் வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய், இந்த மாதிரி பிரித்து எடுக்கலாம். அதை வந்து பக்குவப்படுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கெடாத பொருள்கள்லாம் நல்ல பொருள்லாம் கிடைக்கும். பால் அப்படியே விட்டிங்கன்னா என்னாகும், கெட்டு போயிடும். அந்த மாதிரி நீ மனைவி, உன் மனைவி, உனக்கான மனைவி கிட்ட எந்த கெட்ட குணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு ஒழிஞ்சிட்டு அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு நீ எப்படி பால் வெண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்கள நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வாழை மரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்ன முதலே சொன்ன மாதிரி அது வாழையடி வாழையாக அந்த மாதிரி தான் வளரும். அது மாதிரி உன்னுடைய அந்த கண்ணை எடுத்து, வாழைக்கு வந்து எப்படி வளர்த்துவாங்க, வாழையில் இருக்கிற கண் எடுத்து தனியாக வச்சு அதுக்கு பக்குவப்படுத்தி வளர்த்துனா அது மறுபடியும் அது ஒரு ஜென்ரேஷன் அப்படியே வளர்ந்துட்டே வரும். அதுபோல் உனக்கு வந்து ஒரு கண்ணை எடுத்து தனியாக கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுங்கிறது, அதையே வந்து நீ பக்குவமாக பார்த்து நல்லபடியாக நடந்த அப்படின்னா உன்னோட குளம் விருத்தியாகும், அது வாழையடி வாழையாக பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம். நன்றி, வணக்கம்.